கிராம் பகுதிகள் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகம் ஆவடி மேற்கு பகுதி கழகம் சார்பில் அதிமுகவின் 52ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஆவடி மேற்கு பகுதி கழக செயலாளர் PTKMS பிரகாஷ் தலைமையிலும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் முன்னிலையிலும் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கழக சிறுபான்மை பிரிவு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அப்துல் ரஹீம், கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனு, திரைப்பட இயக்குநர் சுந்தரராஜன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருப்பதாக விமர்சித்தார். பின்னர் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். உலகத்தில் இருக்க மற்ற நாடுகள் எல்லாம் வந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் அம்மா உருவாக்கின அம்மா உணவகத்தை பார்த்து பாராட்டிய பெருமை புரட்சி தலைவர் அம்மாவுக்கு இருக்கு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற ஒரு பொம்மை முதலமைச்சர் இன்னைக்கு நாட்டை ஆளு கொண்டிருக்கிறார். பொம்மைனா பொம்மை எடுத்து கூட நம்மளுடைய பொது சொல்ல சொன்னால் தீ கொடுத்தா பொம்மை தங்கி தங்குன்னு ஆடும். அந்த மாதிரி ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதிக்கு உட்பட்ட வம்பன்னால் ரோட்டில் அதிமுக 52வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய கழக தலைவர் மாஞ்சான் விடுதி ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான சி விஜயபாஸ்கர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், மீண்டும் அதிமுக ஆட்சி அமைத்த பின்பு மக்களுக்கு தேவையான அனைத்தும் வீடு தேடி வரும் என்றும், குறிப்பாக திருமணத்திற்கு ஒரு பவுன் தங்கம் மற்றும் 50,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். இந்த 1,000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொன்ன பணத்தை, என்ன பணத்தை, 1,000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொன்ன பணத்தை, எல்லா தாய்மார்களும் குடும்ப தலைவிக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன பணத்தை, அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் 1,000 ரூபாய் உரிமை தொகை என்று, உங்களுடைய உரிமை தொகை என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இப்ப அந்த 1,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு 1,000 கண்டிஷன் போடுறாங்க. அதிமுக ஆட்சி வந்து கல்யாண காசு வந்துடும், கடப்படியார் வந்துருவாரு கொடுத்துருவாரு. நேற்று கூட எடப்பாடி அவர்கிட்ட சொன்னேன், அண்ணா நீங்கள் மீண்டும் முதலமைச்சர் வருவீங்க, நீங்கள் வந்த உடனே திருமணத்திற்கு 50,000 ரூபாயும் ஒரு பவுன் தங்கம் வரும், நாங்கள் மேடல் நல்லா சொல்லி தம்பி நம்ம ஆட்சி. கோவை மாவட்டம் குள்ளக்காபாளையம் கிராமத்தில் முன்னாள் துணை சபாநாயகரும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் அதிமுகவின் 52ஆம் ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி ஆணை கிணங்கு நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பொள்ளாச்சி ஜெயராமன், திமுக அரசு நெசவாளர்களின் வயிற்றில் அடிப்பதாகவும், தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான நெசவாளர்கள் வேலை இழந்து தவிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார், பொள்ளாச்சி நகர் கழக செயலாளர் கிருஷ்ணகுமார், பொள்ளாச்சி மேற்கு ஒன்றிய செயலாளர் சக்திவேல் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வயிற்றிலே அடிக்கிறது திமுக, இதுதான் விடியல். திமுகவுடைய விடியல் ரகசியம் என்ன என்று சொன்னால், உங்கள் வயிற்றிலே அடித்து விட்டு பணத்தை கொள்ளையடிப்பதற்காக வட மாநிலங்களிலே போய் துணியை வாங்கி கொண்டு வந்து இங்கே கைத்தறியிலே நெய்ததாக சொல்லி பவர்லூம் துணிகளை கொண்டு வந்து விற்கிறார்கள். உண்மையா இல்லையா? ஏன் திமுக ஆட்சிக்கு வந்தா நெசவாளருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது? ஏன் திமுக ஆட்சிக்கு வந்தா மட்டும் நெசவாளருக்கு நூல் கிடைக்க மாட்டேங்குது? அண்ணா திமுக ஆட்சியில நெசவாளர்களுக்கு உண்டான பணி கிடைப்பதற்காகத்தானே யூனிஃபார்ம் நெய்யற வேலை, இலவச வேட்டி சேலை நெய்யற வேலை எல்லாம் நெசவாளர்களுக்கு கொடுத்தார்கள். புரட்சி தலைவர் MGR கொடுத்தார், புரட்சி தலைவர் அம்மா கொடுத்தார், எடப்பாடியார் கொடுத்தார், ஸ்டாலின் அதை கெடுத்தார். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டியில் அதிமுகவின் 52வது தொடக்க விழா பொதுக்கூட்டம் நகர கழக செயலாளர் பழனிசாமி தலைமையில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தலைமை கழக பேச்சாளர் அறிவானந்தம், மாவட்ட இணை செயலாளர் லதா சேகர், பொதுக்குழு உறுப்பினர் கணேசமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே செல்வராஜ், விடியா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாகிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். இதில் ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்கள் விரோதமான ஆட்சி, பொய்யை திரும்ப திரும்ப
சொல்லி மக்களை ஏமாற்றி இந்த ஆட்சி கட்டில வந்திருக்கிற இவர்களுக்கு பாடம் புகுத்த வேண்டும். மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் அதிமுகவின் 52வது ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டம் முன்னாள் அமைச்சர் செல்லிற்கோ ராஜு தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், மதுரைக்கு எந்த ஒரு நல்ல திட்டத்தையும் திமுக செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டினார். இதில் முன்னாள் எம்எல்ஏக்கள் டாக்டர் சரவணன், அண்ணாதுரை, கே கே சிவசாமி, மாவட்ட நிர்வாகிகள் வில்லாபுரம் ராஜா, எம் எஸ் பாண்டியன் மற்றும் தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். மதுரையை எடுத்துக்கங்க, இந்த 2.5 வருஷத்துல ஏதாவது செஞ்சிருக்காங்களா? ஒரு நல்ல திட்டம் கொண்டாந்து செயல்படுத்திருக்காங்களா? எதுவுமே இல்லை. செயல்படுத்திருக்காங்களா? எதுவுமே கிடையாது. எங்க பார்த்தாலும் சாலைகள் குண்டும் குழியுமா இருக்கு. நம்ம காலத்துல போடப்பட்ட டெண்டரையும் ரத்து பண்ணி விட்டாங்க. தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேல்மங்கலத்தில் அதிமுகவின் 52வது ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டம் தேனி நகர்கழக செயலாளர் கிருஷ்ணகுமார் தலைமையிலும் பெரியகுளம் ஒன்றிய பொறுப்பாளர் அன்னப்பிரகாஷ் முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளர் முருக்கவுடை ராமர், கழக துணை செயலாளர் கோபி காளிதாஸ் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். இதில் மாவட்ட பொருளாளர் சோலைராஜ், ஒன்றிய செயலாளர்கள் வரதராஜன், ஈஸ்வரன், நகர்கழக பொறுப்பாளர்கள் பழனியப்பன், அருண்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய வீரன், மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் வழக்கறிஞர் தவமணி உள்ளிட்ட 1500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். விருதுநகர் மேற்கு மாவட்ட ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி சார்பில் அதிமுக 52வது ஆண்டு தொடக்க விழாவையொட்டி 15வது வார்டு பகுதியில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி கழக கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் பொன்விழா மைதானத்தில் வடக்கு நகர செயலாளர் துரை முருகேசன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே டி ராஜேந்திர பாலாஜி, ஆளுநர் மாளிகை முன்பு நடைபெற்ற வன்முறைக்கு விடியாதிமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்தார். இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் ஆபீஸ்லேயே வன்முறை வெளியில, ஆக கட்சியினுடைய தலைமை அலுவலர்களுக்கு தாக்குதல், இந்த நிலைமைகளுக்கெல்லாம் இந்த ஆட்சிதான் பொறுப்பேற்க வேண்டும். சென்னை திருமங்கலம் டிவி நகர் வில்லிவாக்கம் மேற்கு பகுதி வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் மேற்கு பகுதி கழக செயலாளர் திருமங்கலம் கே மோகன் ஏற்பாட்டில் அதிமுக 52வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் எம்பியும் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட செயலாளருமான டி ஜி வெங்கடேஷ் பாபு தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமமுகவை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி முன்னாள் எம்பி வெங்கடேஷ் பாபு முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதில் முன்னாள் எம்எல்ஏ தண்டரை, கே மனோகரன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் அரியக்குளம் பகுதியில் தெற்கு ஒன்றிய செயலாளர் நீலாபுரம் செல்வம் தலைமையில் அதிமுக 52வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பி அன்பழகன், எம்எல்ஏ கோவிந்தசாமி, தலைமை கழக பேச்சாளர்கள் காவேரி வெங்கட்ராமன் சிறப்புரையாற்றினார். இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன், தகுதி பார்க்காமல் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் அதிமுக ஆட்சியில் 2500 ரூபாய் வழங்கப்பட்டது என தெரிவித்தார். இதில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் எஸ் ஆர் வெற்றிவேல், அரூர் எம்எல்ஏ சம்பத்குமார் உட்பட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். அன்னைக்கு வசதியாக குடும்பத்தை வசதி இல்லாத குடும்பத்தை பிரிச்சாங்களா? எல்லாரும் 2500 வாங்கினீங்களா? வாங்கலையா? எல்லாருமே வாங்குச்சு. இப்படி குடும்பத்தை தமிழ்நாட்டு மக்களை பிரித்து பார்க்காத இயக்கம் இந்த இயக்கம். கடலூர் மாவட்டம் புவனகிரி பேருந்து நிலையம் அருகே மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் அதிமுக 52வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கிழக்கு ஒன்றிய செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நகர கழக செயலாளர் செல்வகுமார், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று சிறப்புரையாற்றிய மேற்கு மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான அருள்மொழி தேவன், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தமிழக மக்களை விடியாதிமுக அரசு ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். பின்னர் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். இதில் தலைமை கழக பேச்சாளர் பனகை சுந்தரம், மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் முருகமணி உட்பட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். இன்றைக்கு மக்களை திமுக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. பல்வேறு வழியில மக்களுக்கு துரோகம் வைத்துக் கொண்டிருக்கிறது. தேர்தல் சமயத்தில் சொன்னது ஒன்று, தேர்தல் சொல்றா செஞ்சியா? இப்ப சொல்றான் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 1000 ரூபாய்
தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பழைய மீன் மார்க்கெட் பகுதியில் மாநகர கழக செயலாளர் ராமநாதன் தலைமையில் அதிமுக 52ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தலைமை கழக பேச்சாளர் பாளை ராஜேந்திரன், தஞ்சை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் கே பாரதி மோகன், திரைப்பட இயக்குனர் சக்தி என் சிதம்பரம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பின்னர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் கே பாரதி மோகன் முன்னிலையில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர். இதில் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் ஏ வி கே அசோக்குமார், ஒன்றிய செயலாளர்கள் சோழபுரம் அறிவழகன், முத்துகிருஷ்ணன் உட்பட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருத்தணி ஒன்றிய கழகம் சார்பில் கேஜி கண்டிகை பகுதியில் அதிமுக 52ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் ஈ என் கண்டிகை ரவி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா மற்றும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான திருத்தணி கோ ஹரி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா, விடியா திமுக அரசு மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். நிகழ்ச்சியில் பள்ளிப்பட்டு ஒன்றிய செயலாளர் டி டி சீனிவாசன், ஆர்கேபேட்டை ஒன்றிய செயலாளர் நாகப்பூண்டி குமார் உட்பட கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு இருக்கின்ற திமுக ஆட்சியாளர்கள் குடும்பமாக அந்த குடும்பத்திற்கு தான் இந்த ஆட்சி நடத்தி கொடுத்தவர்கள் தவிர மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை, ஆட்சியும் செய்யவில்லை என்பதுதான் நிதர்சனமான யதார்த்தமான உண்மை. இதனைத் தொடர்ந்து பேசிய கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான திருத்தணி கோஹரி, நீட் தேர்வை ரத்து செய்வோம் என பொய்யான வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த விடியா திமுக அரசு மக்களை ஏமாற்றி வருவதாக விமர்சித்தார்.